கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் இன்றைக்கு மாய் லூக்கா 2:10 தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்ப்போம். லூக்கா 2:10 தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இங்கே நாம் ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும். மேய்ப்பர்கள் அவர்கள் மந்தையை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். திடீரென்று தேவதூதர்கள் தோன்றி என்ன சொல்கிறார்கள், இதோ உலகத்திற்கு முழுவதற்கும் ஒரு சந்தோஷமான செய்தியை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். என்ன அந்த சந்தோஷமான செய்தி? அநேக நேரத்தில் நாம் நினைக்கிறது என்ன, ஏசு கிறிஸ்து வெறும் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காக தான் வந்தார் என்று சொல்லி அதை மாத்திரம் நாம் போதித்து, அதை மாத்திரம் நாம் கேட்டுக்கொண்டு, அதை மாத்திரம் நாம் பிடித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இயேசு 61 சொல்லுகிறது, அவர் எதற்காக வந்தாராம், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக, பாவத்தில் இருக்கிற விடுதலையாக, குடிப்பழக்கத்திலே, மற்ற காரியங்களே பழக்கத்திலே அடிமையாக இருக்கிறவர்கள், சிறைச்சாலையில் இருக்கிறவர்களை விடுதலையாக்க, வியாதியில் இருக்கிறவர்களை விடுதலையாக்க, சுகத்தை கொடுக்க, உன்னுடைய பண கஷ்டம் வேதனைகள் எல்லாத்தையும் எடுத்து போட இயேசு கிறிஸ்து வந்தார். இன்றைக்கு கூட உன்னுடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் நீ ஒப்புக் கொடுப்பாயா என்றால் அவருடைய வாழ்க்கை எல்லாத்தையும் மாற்றுவார், உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் இங்கே சொல்கிறது சந்தோஷம், உனக்கு என்னென்ன துக்கம் இருக்கிறதோ, ஒருவேளை பிள்ளையை கொடுத்த துக்கமா, உன்னோட தாய் தகப்பனை கொடுத்த துக்கமா, உன்னுடைய மனைவி புசினை கொடுத்த துக்கமா, அல்லது என்ன வேலையில பிரச்சனை துக்கமா, அப்புறம் விசேஷ துக்கமா, என்ன துக்கம் இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க, சந்தோஷத்தை கொடுக்க அவர் விரும்புகிறார். அது வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும், உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும், உலகத்திற்கு என்று போடு எல்லா ஜனத்துக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அகையில் எல்லாருக்கும் இன்றைக்கு கூட அவர்கள கேட்போமா, சோம்பலம் சர்வலோரின் சமுத்திர வருகிறோம், பிள்ளைகளுக்காக செவிக்கிறோம், இது அவர் பிள்ளைகளுக்கு இறங்குவீராக, யாழுக்கிடையோ கொடுக்குறோம்பா, எல்லா அந்தகாரத்தின் கிரிகளையும் பொல்லாதவர்களை சபித்து நிர்மலமாக்கப்படுகிறோம், நீர் மூடி மறைத்து ஆசீர்வித்து காத்து நடத்துவீராக, இப்படி ஆசுவாதம் பிள்ளைகளுக்கு வருவதாக, சந்தோஷம் பிள்ளைகளுக்கு வருவதாக. இயேசு நீர் பிறந்தது கிறிஸ்துமஸுக்கு மாத்திரமல்ல, அந்த நாட்களுக்கு மாத்திரமல்ல, என்றைக்கும் இன்றைக்கும் அகையாலும் பிள்ளைகளுக்கு இறங்கி சந்தோஷத்தை குடிப்பீராக. வந்த நற்செய்தி எல்லாருக்கும் வரட்டும். ஆண்டுகளும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.